ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம எடுத்துக்கிற ஃப்ரூட்ஸில் இருக்கிற அன்பிலீவபிள் ஃபேக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. ஃபஸ்ட்டு ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய அதுவும் ஹெல்த்தியான ஃப்ரூட் பனானா. இது வந்து பெரி வெரைட்டியை சேர்ந்தது. இதில் 100%ல் 75% வாட்டர் தான் இருக்குது. அதே மாதிரி வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட் பிளான்ட் அப்படின்னா அது வந்து வாழை மரம் தானா. கிட்டத்தட்ட 6 to 9 meters வரைக்கும் ஹைட்டில் வளருமா. அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட டிஎன்ஏவையும் பனானாவோட டிஎன்ஏவையும் செக் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 50% மேட்ச் ஆகுமா. வாவ், அமேசிங்காக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராபெரி, ஒரு ரிச்சான ஃப்ரூட். இதில் பார்த்தீங்கன்னா 92% வாட்டர் தான் இருக்குது. ஸ்ட்ராபெரி, ஸோ நம்ம இது பெரி வெரைட்டிஸோடு சேர்ந்ததுப்பா அப்படின்னு தானே நினச்சிட்ருப்போம். அதுதான் இல்லை, இது பெரி வெரைட்டிஸோடு சேர்ந்தது கிடையாது. அதுவும் இல்லாமல் சீட்ஸ் அவுட்டரில் இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரூட்டும் இது தான். இன்னொரு விஷயம் தெரியுமா, இது சாப்பிட்டுட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம நார்மலாக எக்ஸசைஸ் பண்ணுறத விட வேறு லெவலில் வெயிட் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் நைட்ரேட் கண்டென்ட் அவ்வளோ இருக்கான். நம்ம உடம்புல உள்ள பிளட்டும் ஆக்சிஜன் ஃப்ளோவும் மசில்ஸ் போகிறத இன்க்ரீஸ் பண்ணுமா. ஸோ ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகுமா. பெல்ஜியமில் ஸ்ட்ராபெரிக்காக ஒரு மியூசியமே இருக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு நம்ம லெமன் பற்றி பார்க்க போகிறோம். இப்போது இதில் எலுமிச்சம்பழம் அப்புறம் எலுமிச்சங்காய் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். இது ரெண்டுத்தையும் கட் பண்ணியோ அப்படி இல்லைன்னா முழுசாவோ தண்ணிக்குள்ளே போட்டோம் அப்படின்னா லெமன் வந்து அப்படியே மேலே மதக்குமா, அதே நேரத்தில் அந்த லைம் இருக்கலையே எலுமிச்சங்காய் அது வந்து கீழே செட்டில் ஆயிருமா. இது எதனால் அப்படின்னா டென்சிட்டினால். லெமனுக்கு டென்சிட்டி கம்மி, பட் லைமுக்கு டென்சிட்டி ஜாஸ்தி. அதனால தான். அது மட்டும் இல்லை, எலக்ட்ரோட்ஸ் கூட நம்ம பேட்டரியை யூஸ் பண்ணி லெமனை கனெக்ட் பண்ணும்போது எலக்ட்ரிசிட்டி கூட ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. உண்மையிலே செம விஷயந்தான். நெக்ஸ்ட்டு பைனாப்பிள். பைனாப்பிளில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு செடியில் ஒரு தடவைக்கு ஒரு பழம்தான் ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த பைனாப்பிளை பற்றின ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா நம்ம சாப்பிடும்போதும் சரி சாப்பிட்டதுக்கப்புறமும் சரி நாக்குலேயும் இந்த தொண்டைக்கிட்டேயும் ஒரு இச்சிங் இருக்கும். அது எதனால் அப்படின்னா இதில் வந்து ப்ரொமைலைன் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்குது. ஸோ இதனால தான் நம்ம சாப்பிடும்போது நமக்கு அந்த அரிப்புத்தன்மை ஏற்படுது. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் சாஃப்ட்டாக செம ஸ்வீட்டாக இருக்கும்ல, அதுதான் நமக்கு வேணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஆப்பிள் பற்றி பார்க்க போகிறோம். ஆப்பிள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட்டு, நிறைய வெரைட்டி இருக்குது. டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா ரொம்ப நல்லது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஆப்பிள் உள்ளே இருக்குல்லையே அந்த சீடு, அதில் வந்து அமிக்டலின் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இதை நம்ம க்ரஷ் பண்ணாலோ அப்படி இல்லைன்னா கடிச்சு சாப்பிட்டாலோ இதில் இருக்கிற அந்த காம்பவுண்ட் வந்து சைனைட் காம்பவுண்டாக டீக்ரேட் ஆகும். இந்த சீடு ஒன்று ரெண்டு சாப்பிட்டா பெரிய ப்ராப்ளம் இல்லை, ஆனால் நிறைய சாப்பிடும் போது அது டாக்ஸிக்காக மாறும். ஸோ அதனால தான் நம்ம சாப்பிடும் போது சீட்ஸ் சாப்பிட்றதில்ல. வாட்டர்மெலன் ஒரு சூப்பரான ஃப்ரூட்டு. இதில் எல்லாருக்குமே தெரியும் 92% வாட்டர் தான் இருக்குது. பட் இதில் 1200 வெரைட்டிஸ் இருக்குது. இதோட சைஸு அப்புறம் கலர் அப்புறம் ஷேப்பு இதெல்லாம் பொறுத்து வேரி ஆகுது. இது ஜப்பானில் ஒரு கிளாஸ் பாட்டிலில் கியூபிக் ஷேப்பில் மேக் பண்ணுறாங்க. எதனாலனா மார்க்கெட்டில் ஸ்டாக் பண்ணுறதுக்கு அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ற ரீசன்னால். பொமோக்ரானேட். பொமோக்ரானேட் அப்படின்னா ஆப்பிள் வித் மெனி சீட்ஸ். இதில் ஒரு பழத்தில் 1000ஸ்க்கும் மேலே சீட்ஸ் இருக்குமா. இது வந்து ஒரு சூப்பர் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் முக்கியமான சூப்பர் ஃப்ரூட் அதுதான் கோவா. இதில் விட்டமின்ஸும் மினரல்ஸும் அவ்வளோ இருக்குது. எல்லா ஃப்ரூட்ஸில் இருக்கிற விட்டமின்ஸ் விட இதில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் இது சூப்பர் ஃப்ரூட். மேங்கோ ஸ்வீட்டான ஒரு ஃப்ரூட். இந்த வேர்ல்டில் இருக்க மேங்கோலேயே இந்தியாவில் தான் 50% மேங்கோ ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால் இந்தியாவை மேங்கோ கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. முன்னாடி காலத்துலலாம் இந்த இலையை வந்து ஆடு மாடுகள் சாப்பிட்றதுக்காக கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த இலையில் டாக்ஸிக் இருக்குது அப்படின்றதுனால இப்போது அதை பேன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான், இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். நான் இதோட கிளம்புறேன். பாய்.